அனைவருக்கும் வணக்கம். மேடைகள் அமர்ந்திருக்க எல்லாம் பெரிய மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை ரொம்ப சிறந்த மேடை, ரொம்ப அழகான மேடை. நான் பார்த்து வியந்த ஒரு மனிதர், எனக்கு உயரத்துக்கு போகிறதுக்கான ஒரு பெரிய மேடை அமைஞ்சிருக்க சூர்யா, எனக்கு பெரிய வாழ்த்துக்கள். வளர்ச்சி என்பது என்ன அப்படின்றத வந்து எடுத்துக்காட்டு சூர்யய்யா. நான் முதல் படம் நடிக்கும் போது நாங்கள் பார்த்த காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வளர்ந்த காலகட்டம் வரைக்கும் அவர் மாறவே இல்லை, அவரையும் மாற்றிக்கவே இல்லை. அந்த குணமும் குணாதிசயமும் அப்படியே இருக்கு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படம் பண்ணும், அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். புளிசரையாக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஐயா. எங்களை ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக நேர்மையாக நேர்த்தியாக ரொம்ப அழகாக கொடுத்தமைக்கு பெரிய நன்றி. இயக்குனர் ஐயா, முதல் நாள் ஷூட் போக சொல்லவே இயக்குனர் ஐயாக்கு கண்டிப்பாக இவன் பண்ண மாட்டான் அப்படி நம்பிக்கை. ஏன் அப்படின்னா முதல் காலே பெரிய டைலாக் வரும், மூணு பக்கம் டைலாக்ல வந்து எல்லாம் மதுரையில் சார்ந்த மொழியில் பேசணும். முதல் நாளே கேட்ட போட்டுச்சு, ஐயோயோ போச்சே அப்படிதான் நினச்சாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது, அந்த மொழியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் இரவு உட்காந்து கோட் அடிச்சு எல்லாமே கத்துக் கொடுத்தாங்க, எப்படி பேசணும் என்பதை கத்துக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கத்துக்கிட்டு உள்ள போய் நடிக்கும் போது ரொம்ப இயல்பா இருந்ததுக்கான காரணம் இயக்குனர் ஐயா. இந்த புகழையெல்லாம் இயக்குனரை மட்டுமே சாரும். இந்த படத்துல நல்ல பேர் வாங்குற அப்படின்னா அந்த புகழையெல்லாம் இயக்குனருக்கு. இந்த டீம் ரொம்ப அழகான டீம், எல்லாருக்கும் ரொம்ப பாசிட்டிவா வேலை பார்க்குற மக்கள். உன்னி மேனன் தம்பி ஒருத்தர் இருக்கான், தம்பியை வந்து நான் வந்து அந்த ஐயப்பன் படம் பார்த்த பிறகு அவன் மேலே மதிப்பு ஜாஸ்தியாக போச்சு. தம்பிக்கு ஒரு கடவுள் மாதிரியே இருந்தான் அந்த படத்துல. இந்த படத்துலையும் அவனோட தம்பியோடைய கதாபாத்திரம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இதுல நடிச்ச எல்லா மக்களுமே ரொம்ப இயல்பா உண்மையா நேர்மையா வேலை பார்த்திருக்கோம். கண்டிப்பா இந்த படம் வெற்றி படமாக அமையும். அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வல்லாண்டு, வாழ்க வளமுடன். மெடிக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் என் குரு சார் சசிகுமார் சாருக்கு பெரிய நன்றி. அண்ட் டைரக்டர் சார் என்னை சூஸ் பண்ணி இந்த படம் அந்த கேரக்டர் நம்பி என்னை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். என் சூரியனை உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. Waiting to see more from you. நன்றி, வணக்கம். இது மேலே பேசுவேன் பார்க்குறேன். தேங்க்யூ. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் என்னை பேச வச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. இது இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து நான் 4-5 படம் அவர் பண்ணியிருக்காரு. பட் அவர் வந்து ஒரு ஒரு ஐடியாஸுமே வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி என்கிட்ட கேட்டு கேட்டு இது பண்ண நல்லா இருக்குமா அது பண்ண நல்லா இருக்குமான்னு ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப வேல்யூ கொடுத்து என் கூட ஒர்க் பண்ணாரு. அண்ட் வந்து படம் செம்மையாக வந்திருக்கு. எனக்கு படம் நான் எடிட் பண்ணும் போதை விட ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும் போது எனக்கு வந்து ஒரு இடத்துலையுமே நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நான் இந்த படத்தில் நான் இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் வந்து சூரியனை வந்து எத்தனை ஹீரோஸ் வந்து எடிட்டர்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்க பிரதர்லாம் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு 20 படம் மேலே பண்ணியிருக்கேன். ஸோ சூரியனை வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணார், படம் பார்த்துட்டு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்குன்னு பேசாமல் ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்போம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த குமார் அண்ணனும் வந்து ரொம்ப ஒரு வாட்டியும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஃபோன் பண்ணி பேசுவார். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பாருங்க. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய மேடையில் உங்கள் முன்னாடி இப்படி நின்று பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப ஸ்பெஷலான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வெற்றி சாரோட ஸ்டோரியில், சுதுரேசன் சாரோட டைரக்ஷனில், யுவன் சார் மியூசிக், ஆர்த்தர் சார் ஃப்ரேம், ஸோ இப்படி ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டட்டட் ஒரு மூவியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்ற போது எனக்கு அது ரொம்பவே ஸ்பெஷல். ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்குலாம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த குமார் சாருக்கும் துரை செந்தில் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் நான் இந்த செட்டில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். சசிகுமார் சார், சூரி சார், அதுக்கப்புறம் மைமகோபி அண்ணா, உன்னிமுக்குந்தன் சார், சமுத்திரகனி சார், இவங்கள மாதிரி இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோடு நடிக்க போகிறோம், அங்கே நம்மளும் நிற்போம் அவங்களோட அப்படின்னமும் ரொம்ப நர்வஸாக இருந்தது எனக்கு. இப்போ இருக்கிற மாதிரி எல்லாமே ஷிவராகிட்டே இருந்தது. ஸோ அப்போ வந்து எப்படி நடிக்க போகிறோம் அப்படின்னு இருக்குமோ, பட் அவங்க அவ்வளோ ஹம்பிளாக, அவ்வளோ கைண்டாக, அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த என்டையர் க்ரூவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் தி அமேசிங் சப்போர்ட். இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார் ஃபார் தி லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஹலோ, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட செகண்ட் மூவி. அண்ட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் மூவியே அவ்வளோ பெரிய சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். செகண்ட் மூவி இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட, வெற்றிமாறன் சார் ஸ்கிரிப்டோட, துரை செந்தில் சார் டைரக்ஷனில், ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட்
எனக்கு வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபர் சார், வெல்சன் சார், ஹி வாஸ் ஸோ கைண்ட் டு மீ. எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் அன் அவுட் சைடர் பிகாஸ் தமிழ் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. பட் அது மதுரை பாஷான்னு லைக் இட் இஸ் டிஃபிகல்ட், பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்து பண்ண வச்சாரு. ஐ ஆல்சோ வாண்ட் டு சே டூ திங்ஸ். ஒன் இஸ் தட் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி 1947 ஆகஸ்ட் 16th சிவகார்த்திகேயன் சார் தான் வந்திருந்தார் ஆடியோ லான்ச்சுக்கு. ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல் தட் ஹீ இஸ் ஹியர். அண்ட் அதர் திங், ஐ ஆல்ரெடி மெட் விஜய் சேதுபதி சார் ஒன்ஸ். ஐ டோன்ட் திங்க் ஹீ ரிமெம்பர்ஸ். உங்களோட படம் அதிதி பாலன், உங்களோட ஒரு படம் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து கேக் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமானு தெரியாது ஷூட்டிங் அப்போ. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் தீஸ் டூ திங்ஸ். அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே போய் படம் பார்ப்பீங்க. அண்ட் 1947 கிடைச்ச மாதிரி அதே அன்பை எனக்கு திருப்பி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் கோ வாட்ச் த மூவி. தேங்க்யூ.